Hello friends, welcome to Minute Facts Tamil. In this video, உங்களோட சின்ன வயசு மெமரிஸ்க்கே கூட்டிட்டு போக போறேன். இப்போ ரீசன்ட்டா ரிலீஸ் ஆகி செம்ம ஹிட்டா போயிட்டு இருக்க அந்த ஸ்குவிட் கேம் சீரிஸ் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அதுல ஒரு 456 பேர் கொண்டு போயிட்டு கேம்ஸ்லாம் விளையாட சொல்லி அதுல தோக்குறவங்க எல்லாம் பார்த்தா கொண்டுடுவாங்க. அந்த ஜெயிக்கிறவங்களுக்கு தான் பிரைஸ் கிடைக்கும். அதுக்கெல்லாம் முன்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுல ஸ்கூல் விட்டு வந்ததோ போகோல பார்க்குற த டக்காஷிஸ் கேசில் அப்படிங்கிற ஜப்பான் கேம் தான் பார்க்க போறோம். போகோல போட்ட தி டக்காஷிஸ் கேசில் கேம் ஷோவை பிடிக்காத 90s கிட்ஸே இருக்க முடியாது. எல்லா 90s கிட்ஸ்க்குமே இது ஒரு ஃபேவரட்டான கேம் ஷோவா இருக்கும். நான் உட்பட எல்லா 90s கிட்ஸும் இந்த கேம்ல நம்மளும் எப்படியாவது பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு தடவையாவது கண்டிப்பா ஆசைப்பட்டிருப்பாங்க. இந்த கேம் ஜப்பான்ல டோக்கியோல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதை போகோல தான் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. இந்த கேமோட ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் ஃபர்ஸ்ட் காட்டில் கொண்டு போய் விட்டுருவாங்க. அங்கே நிறைய கேம் ஷோஸ்லாம் நடக்கும். அதில் எல்லாத்தையுமே ஜெயிச்சு வரவங்களை தான் ஃபில்டர் பண்ணி லாஸ்ட்ல அவங்களுக்கான ஒரு ஃபைனல் ஷோ வந்து நடக்கும். அதில் வின் பண்றவங்க தான் அந்த கேசல் கேசலோட வின்னர். இந்த ஷோவோட சூப்பரான கேம்ஸ் ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். நீங்களும் என் கூட சேர்ந்து 90s கிட்ஸ் மெமரிக்கு டிராவல் பண்ணுங்க. வாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம். Hey. ஃபர்ஸ்ட் டாஸ்கோட பேர் ஸ்லிப்பரி வால். இந்த 100 பேரும் அங்கே தெரிகிற அந்த சர்க்கிளான செவுத்து மேலே ஏறி மேலே இருக்கிற கைத்தை பிடிச்சி அந்த பக்கம் போயிடணும். ஆனால் அது அவ்வளோ ஈஸி கிடையாது. அந்த வால் ரொம்பவே சறுக்கக்கூடிய வால். அது மட்டும் இல்லாமல் அந்த செவுத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா சேரும் சகதியமாக இருக்கும். அதோட அந்த வால் மேலே ஏறுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டில் ஓடி வரவங்க ஈஸியாக தாவிடலாம். அதுக்கப்புறமேட்டு அந்த இடமே பூரா சேரு சகதியமாக ஆகிடும் இல்லையா. ஸோ அதனால் அந்த கயிறை பிடிச்சி அவங்களால மேலே போக முடியாது. ஸோ இது ரொம்பவே ஃபன்னியாக இருக்கும். இதில் குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அந்தாண்ட போகிறவங்களை மட்டும்தான் அடுத்த ரவுண்டுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. மற்றவங்க எல்லாருமே இந்த ரவுண்டோட ஃபில்டர் பண்ணிடுவாங்க. ஒரு வழியாக ஒருத்தர் கயிறை பிடிச்சி மேலே ஏறி அந்த பக்கம் குதிச்சிட்டாரு. அங்கேயும் பார்த்தீங்கன்னா அவர் குதிக்கிற இடத்துல கூழ் வேண்டி தண்ணி ஊற்றி வச்சிருக்கானுங்க. பாவம் அவர் மேலே ஏற முடியாத மற்றவங்கலாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க. ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க ஏணி மாரி நின்று அந்த கயிறை பிடிச்சி மேலே ஏறி போகிறாங்க. அதுலேயும் ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா கயிறு கிடச்சதும் அவன் பாட்டுக்கு ஏறி போகிறான். கீழே வந்து தூக்கி விட மாட்டான். பார்த்தீங்களா அடுத்த கேம் பேர் ஹனி கோம் மேஸ். இந்த கேம்க்கு ஏன் ஹனி கோம் மேஸ்னு பேர் வச்சாங்கன்னா இந்த செட்டப் பார்க்குறதுக்கு ஒரு தேனோட போலவே இருக்கும். இதுக்குள்ளே நிறைய குட்டி ரூமாட்டம் இருக்கும். நிறைய கதவுகளும் இருக்கும். உள்ளே வர பார்ட்டிசிபெண்ட்டை வெளியில் போக விடாமல் தடுக்க உள்ளே 2 பேர் பயங்கரமாக மேக்கப் போட்டு பயமுறுத்திட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க கண்ணில் பட்டுட்டாங்க அப்படின்னா அவங்கள பிடிச்சி வெளில தள்ளி விட்டுருவாங்க. அப்படின்னா அவங்க மூஞ்சில் கருப்பு மையை பூசி விட்றாங்க. ஸோ பார்ட்டிசிபெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக என்டர் ஆகிட்டு இன்னொரு வழியாக வெளில போயிடணும். ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் வராரு. இவர் அவங்க கிட்ட மாட்டிக்காமல் எஸ்கேப் ஆகிறாரான்னு பார்ப்போம். அடுத்த ஆள் வந்துட்டாரு. யுவராஜ் அவங்ககிட்ட தப்பிச்சு வின் பண்றாரான்னு பார்ப்போம். அடப்பாவீங்களா, அந்த ஆளை பயமுறுத்தி இப்படி வந்த வீடே தொட்டுட்டீங்களா? பாவம் அவரு பேய் அடைஞ்ச மாதிரி பயந்து நிற்கிறாரு. சரி நீங்க உள்ள போங்க, அவர் திரும்ப ஒரு வாரம் முடிஞ்சா பிடிச்சிக்கோங்க. லாஸ்டா ஒரு கண்டஸ்டன்ட் வராரு. இவர் என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். யோ அங்கே போவாதையா, அங்கே தான் அவன் இருக்கான். ஐயோ நேரம் அவன் இருக்க ரூமுக்கே போகிறானே. ஓடிடு தப்பிச்சிரு. சிறு கொண்டு சிக்கும் சிறுத்தை சிக்காதுலே. அடுத்த கேம் பேர் ஸ்லிப்பிங் ஸ்டோன்ஸ். போன கேம் போல இந்த கேமும் ரொம்ப காமெடியாகவே இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ட் ஓடி வருவாங்க. அங்கே தண்ணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய கல்லுகள்லாம் இருக்கும். அதில் நிறைய கல் பார்த்தீங்கன்னா நிஜமான கல்லாக இருக்கும். சில கல் பார்த்தீங்கன்னா அப்படியே டம்மியாக உள்ளே போயிடும். ஸோ அதில் காலை வச்சு அவங்க கீழே விழுந்துருவாங்க. அதில் நிஜமான கல்லில் மட்டும் அவங்க காலை வச்சு அந்தாண்ட கிராஸ் பண்ணி போகணும். ஸோ அதான் இந்த கேமோட ரூல்ஸே. He's not as good on dry land as he was on the stones. Oh, let's see where the budget's gone. Oh, you're going down, mate. Digital, digital, hey! இந்த கேமோட பேரு ஹை ரோலர்ஸ். இதில் என்ன பண்ணணும்னா கண்டஸ்டன்ஸ் ஓடி வந்து அங்கே இருக்கிற பெரிய உருளக்கூடிய உருளைகள் மேலே தாவி அந்த சேஃப் எண்டுக்கு போயிடணும். ஆனால் இது அவ்வளோ ஈஸி கிடையாது, ரொம்பவே கஷ்டம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கீழே தான் விழுவாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா தான் அதில் தப்பிச்சு அந்தாண்ட போவாங்க. ஸோ இந்த கேமை இப்போ நீங்கள் பாருங்கள். A lovely stripy top. If he went through Tesco's, he'd come out as a tin of beans, this lad. Nice shiny red helmet. Oh, great recovery. Oh, yeah, the dimension carried him into the wall. Oh, dear, I was about to say the ladies are good. இந்த கேமோட பேர் ரைஸ் பவுல் டவுன் ஹில். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா கண்டஸ்டண்ட்டை ஒரு பெரிய ரைஸ் பவுல் போல் இருக்கிற ஒரு தர்மாகோல் பவுலுக்குள்ளே உட்கார வச்சு கீழே இருக்கிற சர்க்கிளில் தள்ளி விடுவாங்க. அவர் கீழே அதில் சறுக்கிக்கிட்டே போயிட்டு கீழே விழாமல் இருக்கிற தண்ணியில் போயிட்டு அவர் அப்படியே பேலன்ஸ் பண்ணி நிற்கணும். ஆனால் அதுக்குள்ளே அவர் கவுந்துட்டார் அப்படின்னா அது அவுட்டு தான். ஸோ இதில் பேலன்ஸ் ரொம்பவே முக்கியம். பேலன்ஸ் பண்ணாத நம்ம கீழே விழாமல் போயிட்டு அந்த தண்ணியில் வந்து நம்ம லேண்ட் ஆகி சேஃபாக நிற்க முடியும். ஸோ இல்லைனா வந்து சறுக்கி தான் கீழே விழணும். Spins out right at the top. Won't be happy with that. Oh, he's running in. He's trying to catch the ball. அடுத்த கேம் பேர் நாக் நாக். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கதவு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த 4 கதவில் 2 கதவு மட்டும் தான் ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். மற்ற 2 கதவும் பார்த்தீங்கன்னா அடைச்சி வச்சுருப்பாங்க. அதில் வர கண்டஸ்டன்ஸ் கரெக்டாக ஓடி போயிட்டு கரெக்டான அந்த கதவில் தாவினாங்க அப்படின்னா அந்தாண்ட போயிடுவாங்க. ஸோ அது போல் ஒவ்வொன்றா தாண்டி போகணும். ஆனால் அவங்க தப்பான கதவில் போய் மோதிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அடுத்த வாய்ப்பு கிடைக்காது. This replay has got to be Banana Man. If he didn't start out bent, he must be by. ஒன்னு தெரிஞ்சு போச்சுடா. இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். அடுத்த கேம் பேர் த ட்ராகன் லேக். இதில் கண்டஸ்டன்ஸ் ஒரு ஹேண்டிலேருந்து இன்னொரு ரெண்டுக்கு ஒரு ரோப்பை பிடிச்சிட்டு அந்தாண்ட போயிட்டு சேஃபாக லேண்ட் ஆகணும். ஸோ அங்கே லேண்ட் ஆனால் மட்டும்தான் அவங்களால தப்பிக்க முடியும். அப்படி இல்லைன்னா கீழே சேத்துல தான் விழணும். I'm almost out. 11 points have been missed. Bit of a winding there, I think. That's the way you do it. Makes it look easy peasy lemon squeeze. Okay friends, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க फ्रेंड्स and family க்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளோட Minute Facts Tamil channel subscribe பண்ணி support பண்ணுங்க. Thanks for watching.